ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலெக்டிவ் கிளவுட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைங்களா, அதுக்காக இந்த ஜாதி மல்லி, அப்புறம் இந்த க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட், ஆரஞ்ச் கலர் உள்ளன் த்ரெட், அப்புறம் இந்த ஒயிட் கலர் த்ரெட், இது மூணையும் வச்சு ஒரு ட்ரை கலர் ஃப்ளார் கார்லண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் நாலு ஜாதி மல்லி எடுத்து ஃபஸ்ட்டு மேலே வச்சு, நம்ம எப்போவும் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மேலே நாலு பூ கீழே நாலு பூ வச்சு ஃபஸ்ட்டு எப்போவும் போடுற மாதிரி ஒரு நார்மல் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு அதை டைட் பண்ணிடுங்க. திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி இன்னும் ஒரு நாலு பூ எடுத்துக்கோங்க. அதை மேலே மட்டும் வைக்கணும். வச்சு இதுக்கு முன்னாடி நாட் போட்ட பூவோட கீழே இருக்கு இல்லையா அந்த பூ, அதை சேர்த்து இதோட நாட் போடணும். இதுக்கு கீழே வைக்கக்கூடாது, செகண்ட் நாட்டுக்கு வந்து மேலே மட்டும் வைக்கணும். இப்போ அடுத்தது அதே மாதிரி திரும்ப ஒரு நாலு பூ எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு நாலு பூ எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெண்டை மட்டும் தனியாக நாட் போட்டுருங்க. இது நம்ம எப்பவும் பூ கட்டுற மாதிரி அந்த நார்மல் நாட் போட்டுருங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, செகண்டாக வச்ச பூ முன்னே எப்படி கீழே வச்சு கட்டணும் இல்லையா, சாரி மேலே வச்சு கட்டணும் இல்லையா, இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கட்ட போகிற இப்போ ஒரு நாலு பூவை எடுத்து இதை வந்து ஆப்போசிட் சைடில் முன்னே மேலே வச்சோம், இப்போ கீழே வைக்க போகிறோம். கீழே வச்சு அந்த முன்னாடி வச்ச பூவோட இதையும் சேர்த்து நாட் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். திரும்பவும் காட்டுறேன் இருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலு பூ. அப்புறம் அதுக்கு முன்னாடி வச்ச கட்டின பூவோட சேர்த்து நாட் போட்டு அதை மறுபடியும் நார்மலாக மேலே நாட் போட்டுருங்க. இப்போ கீழே வச்சு திரும்பவும் இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ க்ரீன் கலரில் அந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது அதோடவே ஒயிட் கலர் த்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து த்ரெட் ஆட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால், நீங்கள் ஃபஸ்ட்டு பூ கட்டுறதுக்கு முன்னாடியே மூணு ஈவன் சைஸாக மூணு கலரும் எடுத்துக்கோங்க. ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்ச், மூணுமே ஒரே ஈவன் சைஸாக த்ரெட் எடுத்து அதை அப்படியே நீங்கள் முடிச்சு போட்டு வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அது ஈவனாக வரும். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி கட்டிட்டு திரும்ப அதை கட் பண்ணி அந்த த்ரெட்டோட ஒயிட் கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணி இப்போ நான் கட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் கலர், என்கிட்ட ஆக்சுவலாக ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் இல்லை, அதனால் நான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி தான் கட்டிகிட்ருக்கேன். உள்ளன் த்ரெட்டாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல ப்ரைட்டாக தெரியும். இது காட்டன் த்ரெட்னால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நீங்கள் வச்சு அதுக்கு முன்னாடி வச்சு கட்டின பூவோடு சேர்த்து சேர்த்து நாட் போடணும். நார்மல் பூ கட்டுறதுனா வந்து நம்ம அந்த மேலே வைக்கிற பூ கீழே வைக்கிற பூவை மட்டும் சேர்த்து கட்டுவோம். இதில் வந்து முன்னாடி இருக்க பூவோடு சேர்த்து சேர்த்து நாட் போடணும். இப்போ ஒயிட் கலரும் முடிஞ்சது, அடுத்தது ஆரஞ்ச் கலர் கட்டுறேன். அதுவும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி கட்டிடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும், இல்லைனா ஒரு நாட் மாறிடுச்சுனாலும் அது ஃபுல்லாக அந்த பூ கட்டுறதே மாறிடும், அதனால் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. இந்த மாதிரி கீழே நாட் போட்டு திரும்ப அதோட எடுத்து மேலே நாட் போடணும். இப்போ மேலே வச்சு அதுக்கு முன்னாடி இருக்க பூவோட கீழே இருக்கிறத எடுத்து அதோட கொம்பை வச்சு இப்போ மேலே இருந்து ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி தான், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டிடலாம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கட்டியிருக்கேன், பெரிய பூவெல்லாம் கட்டலை. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை ட்ரை கலரில் நம்ம இந்தியன் ஃப்ளாக் மாதிரியே இருக்கும்,
ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு. மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து கட்டிடுங்க. நாட் எடுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், ஏன்னா அந்த கீழே இருக்க பூவும் மேலே இருக்க பூவையும் கரெக்டாக எடுத்து வச்சு கட்டினீங்கன்னா தான் அந்த ஷேப் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இல்லைனா வேறு மாதிரி போச்சுன்னா அது ஒரு மாதிரி நீட்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அதை மட்டும் எடுத்து கட்டும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட்டிக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்களா, சஃப்ரான் ஒயிட் அண்ட் க்ரீன் மூணு கலரை வச்சு ஒரு சூப்பரான ஜாதி மல்லிப்பூ நம்ம கட்டியாச்சு. இதுதான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணின ஃப்ளார் கார்லேண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.